ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அப்பு கிச்சன்ல பார்க்கப்பட்ட டிஷ் என்னன்னா பானிபூரி செய்ய போறோம். அது தேவையான பொருட்கள் இந்த தண்ணியில வந்து புதினா ஒரு கைப்பிடி, மல்லியில ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன், ஒரு பீஸ் இஞ்சி வச்சிருக்கேன், மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், ஒரு சிட்டிகை வந்து மிளகு ஜீரகம் வச்சிருக்கேன் ரெண்டும் கலந்து. இதில் வந்து ஒரு பெரிய லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் நான். இதில் வந்து நம்ம காண் இருக்குல்ல அது வெயிலில் காய வச்சு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அது கொஞ்சம் கரம் மசாலா மிளகாப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நான் பிரட்டி வச்சுருக்கேன். இது மூணு கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மிளகு ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, தண்ணியில் நான் வந்து நல்லா புழிஞ்சு விட்டு போடுறேன். லெமன் அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க நம்ம ஆட்டியாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து வடிகட்டுவோம். இதோடய தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. பாருங்க நமக்கு சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது பானிபூரி ரசம் வந்து ரெடியாகி விட்டது. அடுத்து நம்ம வந்து வேக வச்ச கிழங்கு வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன்னு, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா. இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் வெங்காயத்தை விட்டுற வேண்டியதேன். இப்போ வாங்க பானிபூரி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் பானிபூரி சூப்பர் மார்க்கெட்டில். இது அப்படியே லைட் லைட்டாக பரட்டுங்க, ரொம்ப கருவை விட்டுறாதீங்க. இப்படி வந்து நீ எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. லைட்டாக ரொம்ப சொல்லாதீங்க, லைட் லைட்டாக பரட்டுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இல்லாமல் பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க நம்ம வந்து கான் வைக்கிறோம். அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறோம், லைட்டாக ஒரு வெங்காயம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றுறோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.